போயிட்டு இருக்கு உண்மையிலேயே எங்கே என்ன நடந்துச்சு நீங்கள் ஸ்பாட்டில் இருந்தீங்கன்னு சொல்லுவீங்க உண்மையிலே அங்கே என்ன நடந்துச்சு வழக்கமாக எல்லா பத்திரிக்கையாளர்களும் அண்ணன் வரைக்கும் என்ன கேள்வி கேட்பாங்களோ எல்லாரும் கேட்டாங்க இந்த பத்திரிக்கையாளர் மட்டும் வழக்கத்துக்கு மாறாக அண்ணன் சீமான காயின் பண்ணுற மாதிரியே அவரை குறி வச்சு கேள்வி கேட்குற மாதிரியே கேட்குறாரு வேலை வேலையாது அப்போ பத்திரிகையாளர் வேலை என்னென்னா நீங்கள் சரியான விஷயங்களை நீங்கள் கேட்கணும் அப்போ என்ன சொல்கிறாரு அவர் உங்களோட செல்வாக்கு சரிஞ்சுருக்கான்னு கேட்குறாரு அப்போ செல்வாக்கு எங்கேப்பா சரிஞ்சிருக்கு நாங்கள் நல்லா வளர்ந்துக்கிட்டு தானே இருக்கேன் எங்கள் வளர்ச்சி பெருசாக இருக்க செல்வாக்கு சரிஞ்சுருந்தால் நீங்கள் என்ற இப்படி கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு அண்ணன் பதில் கொடுக்குறாங்க அதுக்கு இல்லை சொல் அவர் சொல்கிறாரு இல்லை இல்லை உங்கள் செல்வாக்கு சரிஞ்சுருக்கு நீங்கள் வெறும் மூவாயிரம் ஓட்டு தான் வாங்குறீங்க மூவாயிரம் ஓட்டு தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு எங்கப்பா மூவாயிரம் ஓட்டு வாங்கினா சொல்லுப்பா முப்பத்தேழாயிரம் ஓட்டு தூத்துக்குள்ள வாங்கியிருக்கேன் இருபத்தெட்டாயிரம் ஓட்டு இங்கே வாங்கியிருக்கோம் இதெல்லாம் வாங்கியிருக்கோம் இதெல்லாம் உனக்கு தெரியாதப்பா இல்லைல்ல அப்படின்னு அவர் திரும்ப 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 அந்த மூவாயிரத்தில் ஆவரேஜாக அவரேஜாக நான் சட்டமன்றத்தில் எல்லா தொகுதிலுமே பதினஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க நாம் தமிழ்ச்சி தம்பி நூத்தி ஆறு சட்டமன்ற தொகுதியில பத்தாயிரம் வாக்குக்கு மேல வாங்கியிருக்கோம் நூத்தி அமலர்களை கூட ஆறு ஆர்டிகளை போட்டுக்காங்க நூறு தொகுதிகளுக்கு மேல பத்தாயிரம் வாக்குலாம் வாங்குவாங்க அதுதான் அதிமுக தோல்வி காரணம்னு சொல்லி ஒரு ஆட்டிகள் ஆமா இவர் என்ன பண்றாரு திட்டமிட்டு என்ன சிக்கல்னா இவர் வந்து வேணுங்கட்டு திட்டமிட்டு அவர் அதுல இன்னொரு சிக்கல் இருக்கு அவரு ஒரு திமுகவோட கூட்டணியா இருக்கடிய ஒரு கட்சியில ஒரு பொறுப்பாளரா இருக்கிறாரு அந்த பத்திரிகையாளர் இருக்கிற பொறுப்பாளர் இருக்கார் முஸ்லீம்ங்கிற பத்திரிகை கட்சியில் அவர் பொறுப்பாளராக இருக்காரு அதனால அவர் என்ன பண்றாரு ஏன் கேட்கணும் அதில் என்னன்னா அதுக்கு முன்னாடி அங்கே உள்ள பத்திரிகை நண்பர்கள் வந்து அங்கே தம்பி மணி செந்தில் இருக்கிறாரு இப்போ அட்வொகேட் அவர் கட்சி பொறுப்பாளர் மாநில ஒருங்கிணைப்பாளர் அவர்கிட்ட வந்து சொல்றாங்க சீமானை அவமானப்படுத்துறதுக்குன்னு கேள்வி கேட்கறதுக்காக ஒருத்தர் வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்துகிட்டு இருக்கிறப்ப கொஞ்சம் பத்து நிமிஷம் கழிச்சு அவர் வராரு அவர் எல்லா பத்திரிகையாளர் மாதிரி அந்த இல்லை அவர் லேட்டாக தான் வர்றார் வேகமாக பரபரப்பாக வர்றார் வந்து எடுத்தடுப்பு இந்த கேள்வியை போடுறார் அவர் என்ன கேட்டுருந்திருக்குன்னா இந்த பாருங்க ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி ஒன் பிரகாரம் மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்குது சிறைவாசிகளை விடுதலை செய்யறதுக்கு அதை எதுக்கு அவர் ஆளுநருக்கு மாத்தினார் என்னங்க செய்யுமான்னு கேட்டிருந்தா அவர் நியாயமான பத்திரிகை விடுதலை செய்யற அதிகாரம் ஆளுநர் தான் இருக்காம அதுதான் தப்புங்கிற நம்ம அது என்ன பண்ணுறாங்கன்னா இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை மட்டும் ஆளுநருக்கு இருக்கு இஸ்லாமியர் அல்லாத சிறைவாசிகள் விடுதல முதலமைச்சர் கையில இருக்கு அப்படிதான் அவங்க சொல்றாங்க அப்படி இருக்கா அப்படி இல்ல ஆனா அவங்க அப்படிதான் சொல்றாங்க திமுக அது திமுக சொல்ற சரின்னு சொல்லிட்டு முஸ்லீமுக்கு சொல்லுது சமுதாய தலைவர் மக்கள் சொல்றாங்க இப்ப இந்த செப்டம்பர் பதினஞ்சு அண்ணா பிறந்தநாள் கூட இந்த சிறைவாசிகள் விடுதலை ஆயிடுவாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க சிறைவாசிகள் குடும்பங்கள் அத்தனையும் எதிர்பார்த்து இருந்துச்சு ஒரு இஸ்லாமியர் அதில் வெளியே வரல ஆனால் என்ன பண்ணுறாங்க அதுக்கு பதிலாக அந்த கோப்பை ஆளுநருக்கு அமுச்சு விடுறாங்க எத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் இருபத்தி நான்கு ஆண்டுக்கு இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த கோப்பை ஆளுநருக்கு அமுச்சு விட்றாங்க அந்த கோப்பை ஆளுநருக்கு அமுச்சு விடுறதுக்கு முன்னாடி இவங்க டெல்லியிலேருந்து சுப்ரீம் கோர்ட்டை டாப் லீடிங் அட்வொகேட்டை கொண்டு வந்து முகில் ரோத்தைங்கிற ஒரு அட்வொகேட்டை கொண்டு வந்து ஒரு சிட்டிக்கு ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா பணத்தை கொடுத்து ஒரு அஃபிடவிட் தாக்கல் பண்ணுறாங்க இந்த சிறைவாசிகள் விடுதலை பண்ணாதீங்க மெடிக்கல் பரோல் மருத்துவ விடுப்பு கூட உங்களுக்கு கொடுத்துட்றாதீங்க கொடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வாழக்கூடிய இந்து சமுதாயத்தை சேர்ந்த பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுக்கு இவர்களுக்குனால உயிருக்கு ஆபத்துன்னு ஒரு அஃபிடேவிட் தாக்கல் பண்ணுறாங்க அப்படி அஃப் அஃபிடவிட்டை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் பண்ணிவிட்டு ஹைகோர்ட்டில் தாக்கல் பண்ணிவிட்டு இங்கே ஆளுநருக்கு பரிந்துரை பண்ணுறேன்னு சொல்கிறாங்க இது ஏற்கனவே இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆட்சிக்கு வந்த ஒரு ஆறு மாசம் என்ன பண்றாங்க ஆதிநாதன் குழு அப்படின்னு சொல்லி போடுறாங்க அந்த குழுக்கு ஆறு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கணும் அவங்க வழிகாட்டுதல் இது இதுவரைக்கும் ஆதிநாதன் குழு என்ன ஆச்சுன்னு அவர் அந்த கேட்கல அந்த ஆதிநாதன் குழுக்கு ஆறு உறுப்பினர்களை எடுத்துட்டீங்களான்னு கேட்கல ஏன் இது வரைக்கும் அந்த ஆதிநாதன் குழு அமைக்கப்படலன்னு கேட்கல சிறைவாசிகள் அண்ணா பிறந்த நாளுக்கு வந்து ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டின் பிரகாரம் முதலமைச்சருக்குள்ள அதிகாரத்தில் எல்லா சிறைவாசிகளையும் விடுதலை தருவான் ஆனால் இஸ்லாமியர்கள் விடுதலை தர முடியாது முடிஞ்ச ஆள் கிட்ட போய் வாங்கிக்கணும் இந்த மாத்துறாங்க இது மாதிரி கேள்விகளை இவங்க கேள்விகளை கேட்காம அண்ணன் மீது எப்படி ஆவது இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் கட்டமைக்கணும் கிறிஸ்தவர்கள் எதிரானவர்கள் கட்டமைக்கணும் ஆதி தமிழர் பறையர்களுக்கு எதிரானவர்கள் கட்டமைக்கணும் பல்லர்களுக்கு எதிரானவர்கள் கட்டமைக்கணும் அங்கிட்டு திராவிட என்ன பண்றான் சாதியா சீமான சாதிகளுக்கு சீமான் எதிரானவர் இல்ல என்ன கேள்வி கேட்டாலும் ஒரு பத்திரிகையாளரே நீங்க நீங்க வந்து இந்த உங்க பேரை சொல்லி கேட்க வேண்டி ஏன் கேட்கணும் அவர் குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர் என்பதை காட்டுவதற்காக சீமான் முனைஞ்சார் சொல்லி தமிழ் கேள்வி செஞ்சு போன்றவர்கள்லாம் அதை எடுத்து போடுறாங்களே இவர்தான் சக பத்திரிகையாளர் சொல்லிட்டு தானே வந்திருக்காரு நான் சீமான இந்த குடும்பம் ஒருத்தர் வருவாரு அப்படின்னு முன்னாடி தெரிஞ்சு முன்னாடி தெரிஞ்சிருக்கு அதனாலதான் தம்பி நீதான் கேட்கலாம் அவ்வளவுதான் நீ தான் சிராஜ் நாங்க சொல்லிட்டோமே சிவாஜின்னு ஒருத்தர் வர்றாரு சீமான அவமானப்படுத்தும் விதமாக கும்பகோணத்தில் அவர் கேள்வி கேட்பார் எங்களுக்கு செய்தி வந்துருச்சு அதனால ஏன் குதிர்க்கமா அவர் கேள்வி கேட்கிறாரு எப்போ நாங்க மூவாயிரம் வாக்கு எப்போ வாங்கணும் நாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு இப்ப நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல உட்கார்ந்து இருக்கிறோமே முப்பத்தொரு லட்சம் வாக்கு வாங்கியிருக்கிறோமே ஏழு விழுக்காடு வாங்கியிருக்கிறோமே அப்ப இந்த அப்டேஷன் இல்லாம ஒரு மூவாயிரத்துல வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல கேட்க வேண்டிய கேள்விய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கேட்கிறாருன்னா திட்டமிட்ட வன்மம் தானே அது கேள்வி கூட இல்லை வன்மம் நான் ஒரு வரத்தை பார்த்தேன் படிவன் வேகமாக வந்தார் வந்து நின்று பொத்துன்னு இந்த கேள்வியை கேட்குறாரு அவர் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துவிட்டார் இதெல்லாம் கேட்கணும்னு சொல்லி இதெல்லாம் கேட்கணும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்போ அண்ணன் வந்து மறுக்கிறாங்க எங்கேப்பா எந்த இடத்துல அப்புடின்னு சொல் அப்புறம் அண்ணன் சொல்கிறாங்க எந்த இடத்துல நான் மூவாயிரம் ஓட்டு வாங்குறேன்னு சொல்லி இப்போ நான் தீ குளிக்கிறேங்கிறார் சொல்லுங்கறாரு நீ சரியான பத்திரிக்கையாளன் அறத்தின் பாதிக்கக்கூடிய பத்திரிக்கையாளன் நீ அல்லாவின்னு நேசிக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியனா இருந்தால் கூட நீ சத்திய இந்த இடத்துல மூவாயிரம் ஓட்டு வாங்குனீங்க இருபது ரூபாய்னு சொல்லணும் இல்லையா அப்போ நீ சொல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினாறில் கேட்க வேண்டிய கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்குறியா இருபத்தஞ்சி வருஷமாக கேட்க வேண்டிய கேள்வி இப்போ நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம்ல தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த நேற்று நடந்தது இன்னைக்கு நடந்து கேட்டுட்டு இருக்கோம் அப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் மௌனியாக இருப்பீங்க இப்போ ஒன்றும் இல்லை இஸ்லாமிய கிறித்தவர்கள் எங்களுக்கு வாக்களிக்கிறது இல்லை அவங்க எல்லாம் வந்து கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் என்ற வேதம் இறக்கப்பட்டிருக்கு இஸ்லாமியர்களுக்கு திருக்குரான் என்ற வேதம் இறக்கப்பட்டிருக்கு டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் மருமினால் என்று நம்பக்கூடிய இரு மார்க்கத்தை ஏற்ற நீங்கள் சாத்தானின் வழிகட்டில் விழுந்து விட்டீர்கள் சாத்தான் பிள்ளைகள் மாறி விட்டீர்கள் சொல்றாரு அதை தூக்கிட்டு வந்த அவங்க சாத்தான் பிள்ளைகள் சாத்தான் பிள்ளைகள் சீமான் சொல்லிவிட்டார் சாத்தான் பிள்ளைகள் இஸ்லாமிய கருத்தம் சொல்லி விட்டார் துண்டு வந்து அதே பேட்டியில் அந்த ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் பேட்டியில் சீமான்னு சொல்கிறாரு சிறைவாசிகளை திமுக வந்து விடுதலை பண்ணால் நான் திமுகவுக்கு ஆதரவு அளிக்கிறேன் நான் ஆதரவு அளிக்கிறேன்னு சொல்கிறாரு அப்போ சரியான ஆடு நீ சரியான சமுதாயத்தை நேசிக்கூடிய இஸ்லாமிய சமுதாய மக்களுக்காக கட்சி நடத்தக்கூடிய ஒவ்வொருவருக்குமான கேள்வி எல்லா தலைவர் விரும்புக்குமான கேள்வி அப்ப என்ன பண்ணிருக்கா முப்பத்தொரு லட்சம் வாக்குகளை காசு இல்லாம காசு இல்லாம இலவசங்கள் எதுவும் கொடுக்காம கோட்டோட கோழி பிரியாணி எதையும் கொடுக்காம முப்பத்தொரு லட்சம் வாக்குகளை வாங்கி இருக்கிற ஒரு தலைவன் சொல்றான் நீ சிறைவாசியை விடுதலை பண்ண நான் ஆதரிக்கிறேன் சீமான் எதிரின்னு சொல்றாரு துறோகின்னு சொல்றாரு திமுக ஆனாலும் என் தமிழ் இஸ்லாமிய சொந்தங்கள் சிறை விட்டு வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக தன் தன் கொள்கையை விட்டு இந்த வார்த்தையை சொல்றாரு அவர் அப்ப நீங்க என்ன பண்ணிருக்க இஸ்லாமிய தலைவர் பெருமக்களே ஐயா ஸ்டாலின் அவர்களே முதல்வர்களே திராவிட திருவாளரே ஆரியத்தை அறுக்க வந்த அருவாமனையே இது என்னது சீமான் சொல்லிருக்க இதை காயின் பண்ணி நீங்க பேசுபொருளை ஆக்கியிருக்கணும் தமிழ்நாடு முழுக்க ஆனால் இது எதையும் பேசுபொருளை ஆக்காம விட்டுவிட்டு சீமான் சொன்ன வார்த்தையை தவறு அவதூறா பரப்பி கொண்டு இதை கட்டமைக்கிறீங்க ஒரு தலைவர் அதை கேட்கலையா எங்க சீமான் இப்படி சொல்கிறாருங்க அப்படின்னு கேட்கலையா பிஜேபியோட டீம் தான் சொன்னேன் திமுகவே ஆதரிக்கணும்னு சொல்கிறாரு சீமானு அப்போ ஏன் இதெல்லாம் கேட்கல என்ன இவங்களுக்கு நோக்கம்னா என்ன பண்ணி என்ன பேசணும் எண்ட் ஆஃப் த டே சீமான் ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கைக்குலிங்கிற முத்திரை எப்படியாவது அந்த ஸ்டிக்கர் ஒட்டி ஆகணும் அதுக்கு பிறண்டு உருண்டு தலைகள் தொங்கி வர்றாங்க அது இங்கே சாத்தியமில்லை ஏன்னா ஒரு தலைமுறை நீங்கள் ஏமாத்துனீங்க இப்போ நான் கேட்குறேன்ல ஆதிநாதன் குழு போட்டேன் பிடுங்கிட்டு இருக்கான்னு நம்ம கேட்குறோம்ல கேட்குறோம் இல்லையா அண்ட் முதலமைச்சருக்கு தானோட அதிகாரம் இருக்குது சரிவாசி விடுதலை பண்ணி ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி ஒன் சொல்லுதா இல்லையா அப்போ அண்ணா பிறந்த நாளைக்கு நீ எல்லாரையும் விடுதலை பண்ணியா ஏன்டா தமிழ் இஸ்லாமியர்கள் விடுதலை பண்ணு கேட்க ஒருவனுக்கு துப்பு இல்லை ஒரு பத்திரிக்கையாளர் வந்து எந்த கேள்வியை கேட்கணும் எந்த கேள்வி கொடுக்கணும் அவர்தானே தானே முடிவு பண்ணணும் இப்ப நம்ம சொல்ல முடியல நமக்கு கம்ஃபர்ட்டா கேள்வி கேளுங்க அப்படி நம்ம சொல்ல முடியாதுல அப்ப நீ அவதூறு வந்து கேட்கற மூவாயிரம் ஓட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எந்த இடத்துல வாங்கி நான் தமிழ் சொல்ல சொல்ல அவர சொல்ல சொல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அண்ணா நான் தமிழர் கட்சி எந்த இடத்துல மூவாயிரம் ஓட்டு வாங்கினுச்சு நானே பதினெட்டாயிரம் ஓட்டுக்கு மேலே பத்தொன்பதாயிரம் ஓட்டுக்கிட்ட நானே வாங்கியிருக்கிறேன் நான் அப்ப நீங்கள் என்ன பண்றீங்க பெருமையை சிறுமப்படுத்த நினைக்கிற சிறுமையை பெருமைப்படுத்த நினைக்கிற நபிகளார் சொல்றாங்க பூமியில் குழப்பம் விளைவித்து அவதூறு பரப்பக்கூடியவர்கள் அடித்து வெட்டுங்கன்னு சொல்றாங்க அவர் தான் சாத்தானின் பிள்ளைகள் அவர் தான் சாத்தானின் பிள்ளைகள் இல்லை இப்ப சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் சனாதன தர்மம் என்பது நிலையான அறம் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்திருக்குது அதுக்கு தமிழ்நாடு பள்ளித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அன்பில் மகேஷ் பையன் அவங்க வந்து இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே வந்தது ஐந்து ஆண்டு ஒரு முறை தான் நான் பாடத்திட்டத்தை மாற்றுவோம் அதனால் அடுத்த ஆண்டு மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை பற்றி இது கடுமையாக எதிர்ப்பு கொடுக்குது நீ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன ஏங்க அப்போ நீங்கள் வந்து சென்ற ஆண்டு இந்த ஆண்டு பாடத்திட்டம் மாற்றிருக்கிறீங்க தமிழ்நாடு ப பள்ளிக்கல்வித்துறையில் பாடத்திட்டம் மாற்றிருக்கேன் ஐயா லியோனி வந்த பிறகு கருணாநிதி புராணம் ஸ்டாலின் புராணம்லாம் அதில் இருக்க அப்போ அதெல்லாம் இப்படி மாற்றினீங்க இப்போ ஏ கல்வி என்ன தெரியுமா இது மாற்றுங்க மாற்றணும் அதை நியூ எஜுகேஷன் பாலிசி நெப் புதிய கல்விகளை கொண்டு வந்த பிஜேபியோட கல்வி திட்டத்தில் அந்த இது இருக்கு சனாதன தர்மம் நிலையான புதிய கல்வி கொள்கை இருக்கு அழிக்க முடியாத நிலையான அறம் ஆஹ் சனாதன தர்மம் என்றால் அழிக்க முடியாத நிரந்தரமான நிலையான தர்மம் என்று இருக்கு அறம் என்று இருக்கு அப்ப வந்து இது நீ புதிய கல்விக் ஆர்எஸ்எஸ் ஆர் கல்வி எஸ் பிஜேபி கொள்கையில இருக்கு அது எப்படி திமுக ஆளக்கூடிய மாநிலத்துல பள்ளிக்கல்வித்துறை பாடத்திட்டத்தில் எப்படி வந்து கேட்டா அவர் என்ன சொல்றாரு நாங்க அடுத்த ஆண்டு மாத்துவோம் இப்போ இந்த அஞ்சு வருஷம் படித்தவன் அவ்வளோதான் அதை படிச்சுக்கிட்டு போகணும் இப்போ என்ன நிலைப்பாடு இது எங்க இதை விட இன்னொன்று இது வந்து இப்போ ஸ்கூல் எஜுகேஷன் பள்ளிக்கல்வித்துறையில் ஹையர் எஜுகேஷனில் ஐயா உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்க பொன்முடி துறையில் பிகாம் வேல்யூ எஜுகேஷன் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அதில் மதிப்பீட்டு கல்வியில் அதில் வந்து பெண்கள் முன்னேற்றத்துக்கான வழிகள் பெண்கள் முன்னேற்றத்துக்கான வழிகள் அதில் போடுறான் பருதா முறையை ஒழித்தல் நியூ எஜுகேஷன் பாலிசியில் இருக்க நெப்பில் இருக்குது

இருக்கா இல்லையா நீங்க சரியான சமுதாயத்தின் கட்சி தலைவர் மக்கள் நீங்க என்ன அதெல்லாம் பிரச்சனை இல்லை சீமான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி போங்க அப்படின்னா கும்பிடு போட்டு சிறப்பு சிறப்பு வெரி குட் சூப்பர் அப்படின்னு போவான் இவனுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஐயோ ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கல்வி திட்டத்தை கொண்டு வாங்க இந்து சமய அறநிலையத்தில் ஆரம்பிக்கிற பள்ளி கல்லூரில் இஸ்லாமிற்கு வேலை சட்டம் போடுங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அரசு பள்ளிகளுக்கும் ஆர் எஸ் சாகா பயிற்சி கம்மி நடத்துங்க நோ மேட்டர் அதெல்லாம் பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு சீமான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கை கூலி இப்போ இது என்ன நிலைப்பாடு அப்போ இத்தனை பத்திரிகை இல்லையா எந்த பத்திரிகை தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இந்த கேள்வி கேட்கல மூவாயிரம் ஓட்டு தானே உங்களுக்கு மூவாயிரம் ஓட்டு தானே எப்படா மூவாயிரம் ஓட்டு எப்போ மூவாயிரம் ஓட்டு இல்லை ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மூவாயிரம் ஓட்டு வாங்கினாங்க அதுக்கப்புறம் ஓட்டு ஒன்று புள்ளி ஒன்று நாலு விழுக்காடு அப்புறம் ஏழு புள்ளி ரெண்டு அப்படின்னு ஒரு ஸ்டாக்மெண்ட் க்ரோத்தோட தான் நம்ம தான் எங்க எங்களை வளர்ச்சி குறைஞ்சிருக்கு சொல்ல சொல்லு சொல்ல சொல்லுங்க அவரை அப்ப திட்டமிட்டு வந்து அவதூறு பறப்ப என்ன நான் இந்த பகுதியில் சொன்ன இப்போ இப்ப என்ன பாரு செந்தில செல்வாக்கு குறைந்து விட்டுட்டு அப்படிங்கிறது இந்த பதினைஞ்சு நாட்கள் தொடர் விமர்சனங்களால சீமானுடைய செல்வாக்கு குறைந்துட்டு அப்படின்னு சொல்லி மீன் பண்ண வர்றாங்களா வராங்களா தான் அவர் சொல்ல வர்றாரு அவரே இந்த கேரக்டர் அசாசினேஷன் நேஷன வந்து பண்ணாங்க பண்ண பிரேக்கிங் போட்டாங்க பிரேக்கிங்ல போட்டாங்கல்லையா அதுல சரிஞ்சிருச்சாமா அவர் அப்படி கட்டமைச்சு அவர் கேள்வி கேட்டு பொது சமூகத்துல கொண்டு போய் அவர் அவ்வளவு ரெண்டு மூலையோட அவர் வந்து இந்த கேள்வி கேக்க நின்று இருக்காரு அதே அதை நான் இப்போ அவர்கிட்ட கேட்டேன் நான் நான் அவர்கிட்ட அதுக்கப்புறம் எங்கே வாங்க நீ நான் டிபேட்டில் உட்காருவோம் சீமான் இஸ்லாமிய சமூகத்துக்கு துரோகம் சட்டங்கள் ஏற்றினாரா இப்போ இவர் வாழக்கூடிய இவர் வாழக்கூடிய பகுதி இந்த திருமங்கலக்கூடிய பகுதி அந்த பகுதியில் இவர் வாழ்கிறாரு அதே பகுதியில் என்ன பண்ணுறாங்க ஒரு சாதாரண ஒரு வாக்குவாதத்தில் நடந்த ஒரு மரடர் ஒரு கொலை அந்த கொலை சம்பவத்தை செஞ்ச ஒரு எட்டு ஒம்பது பத்து பசங்கக்கிட்ட கிட்ட எஸ்டிபி கட்சியை சேர்ந்த பசங்க அவங்க என்னைய சட்டத்தில் இப்போ கைதாகி உள்ளே இருக்கணும் அந்த எண்ணெயை சட்டம் இந்தியா மட்டுக்கு அமர்ப்பதற்கு வகைக்காக நடந்த கொலை ஆஹ் தனிப்பட்ட கொலைக்காக நடந்த கொலை மத கொலையை மாத்தி நார்த் இந்தியா வட இந்தியாவுல வட இந்திய அதிகாரி வந்து மென தூக்கிட்டு போய் உள்ள வச்சுட்டாங்க அந்த சட்டத்தை கையெழுது போட்டது யாரு கையெழுது போட்டது யாரு இல்ல கோவையில வந்து ஒரு கார் வெடிப்பு சம்பவத்துல உடனடியாக வந்து எண்ணெயை வரணும்னு சொல்லி கோரிக்கை வச்சு தமிழ்நாடு முதலமைச்சர் முதலமைச்சர் வச்சாரு அதே கோயம்புத்தூர்ல ஒரு சாதாரண ஒரு கடநிலை பொறுப்பொருள்ல ஒரு இந்து முன்னே ஒரு ஆர்எஸ் காரன் ரெண்டு நைன் எம்எம் பிஸ்டலு புல்லட்டோட மாற்றம் வெயில் வந்துட்டான் பள்ளி வழக்கில் உள்ளவனே நிற்கிறான் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் கலவர வழக்கில் உள்ள அர்ஜுன் சம்பத்து வெளியே நிற்கிறான் ஒவ்வொரு சரஜி பூஜைக்கும் ஆயுத பூஜைக்கும் துப்பாக்கி வச்சு போட்டோ பிடிச்சுருக்காரு ஒன்னு செய்ய முடியாதுங்க இந்த இது வரைக்கும் அவங்க இது வரைக்கும் அதாவது உலகத்திலே மிகப்பெரிய மூட நம்பிக்கை என்ன தெரியுமில்ல திமுக ஆர்எஸ்எஸ் பிஜேபி எதிர்க்குங்கிறது தான் உலகத்தில் உச்சபட்ச நம்பிக்கை அது மாத்திரம் இல்லை ஒருவன் அயோக்கியன் என்று தெரிந்த பின்பும் அவனை புனிதப்படுத்த நினைக்கிறேன்னு உலகத்தில் மிகப்பெரிய அயோக்கியன் ஃபெடர்டர் சொல்கிறார் அப்போ இந்த மாதிரி அயோக்கியர்கள் இனியா புனிதப்படுத்த நினைக்கிறீங்க உங்களுக்கு என்னங்க சரியா சரின்னு பேசுங்க தப்பா தப்புன்னு பேசுங்க உங்களுக்கு கண்ணு முன்னாடி நடக்கிற இந்த சிறைவாசி விடுதலை நாங்கள் எல்லாருமே பார்க்குறேங்க இதில் திமுக நிலைப்பாடு என்னங்க அண்ணா ஒவ்வொரு அண்ணா பிறந்த நாளுக்கு இந்த மக்கள் ஏங்கிட்டு இருக்குங்க ஏங்க அந்த அவங்களுக்கு பெருணா இல்லைங்க ரம்ஜான் இல்லை ஹஜி பெருணா இல்லை எந்த இளவும் இல்லைங்க பரவலையும் இல்லை பரல் மெடிக்கல் பரல் கூட தரமாட்டேங்கிற நீங்கள் என்னங்க ஸ்ராஜிதீன் இதை வந்து நீங்கள் வந்து நல்லா கேள்வி கேட்டீங்க குதிர்க்கமாக கேட்டீங்க நிறைய நான் கேள்வி தர்றேன் அதை என்ன பண்ணுங்க நீங்கள் இந்த நீங்கள் ஸ்ராஜீதின் பத்திரிக்கையாளரு திமுக மாவட்ட செயலாளரு திமுக எம்எல்ஏ திமுக எம்பி என்ஐஏ சட்டத்தில் பாராளுமன்றத்தில் கையெழுத்து போட்டாங்கள்ல திமுக எம்பி அவங்கள்ட்ட இந்த கேள்வி கேட்கணும் திம்பன் திராணி இருந்தாலும் இது மாலை மலர் போன்ற பத்திரிகையில் அனுமதிக்குதா இது போன்ற கேள்வி அவங்க அனுமதிக்க மாட்டாங்க இப்போ அவங்களுக்கு எடிட்டோரில் சந்திதா சத்தம் போடுவாங்க

நெஞ்சில் கையை வச்சுட்டு மனசான்றோட சொல்லுங்கள் அப்படிங்கிற இடத்துல அவர் என்ன சொல்ல வர்றாருனா இறைவனை சாட்சியாக வச்சு படைத்தவனை சாட்சியாக வச்சு உங்கள் மனச்சான்றோட சொல்லுங்கள் திமுகவுக்கு வாசு காக்கு கொடுக்க வாக்கு காசு கொடுக்குதா இல்லையான்னு கேட்குறாரு அவரு நான் பார்க்கலங்கிறப்ப அதை ஒன்றுங்க உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு வேற வேலையை வாக்கு கொடுக்காமல அரவக்குறிச்சி தேர்தல் எடுத்துப்பட்டது அவர் சொல்லுங்கள் துறைமுருகனுடைய மக கதிரானதுடைய தேர்தல் வைக்கப்பட்டது தமிழ்நாடு முழுக்க வந்து பறக்க முடியும் தஞ்சாவூரில் நம்ம தஞ்சாவூரில் வச்சாங்க இங்கே ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் முழுக்க முழுக்க பணம் கொடுக்காது நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடுடைய உடைய அடிக்க போனாங்க மந்த பட்டி வீடுகளில் வந்து மக்களை அடைச்சு வச்சுருந்தாங்க பணம் கொடுக்க பார்த்தோமே பார்த்தோம் அதை மறைக்கிறார் அதுக்கப்புறம் தான் அண்ணன் என்ன பண்ணுறாங்க இவர் தெளிவாக வந்திருக்காரு நீங்கள் உங்கள்கிட்ட இதுக்கு மேலே பேசுறதுக்குல வேறு கேள்வி கேள்விங்கிறேன் ஏன்னா அவர் குதரக்கமாக வந்து நிற்கிறாரு குதரக்கமாக கேட்குறாரு நீங்கள் சொல்லுங்கள் நாம் தலைவர் அண்ணன் சீமானருடைய செல்வாக்கு எந்தளவில் உயர்ந்திருக்கிறது ஒரு இன்னும் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்டான ஒரு விஷயம் சொல்கிறேன் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டு ஆறுலன்னு ஏழு விழுக்காடு திமுகவோட வாக்க நாம் தமிழர் பறிக்குது அப்படிங்கிற ரிப்போர்ட்டு போனதுக்கு அப்புறம் தான் தொடர்ச்சியான சீமான எல்லா ஊடகங்களும் எல்லா தொலைக்காட்சிகளும் சாதாரண லட்சுமிகளை வச்சு இதை பரப்பிக்கிட்டே இருக்குது நீங்கள் வர பணம் கொடுத்து பணம் கொடுத்து இந்த இவங்களை வச்சு அதை காயின் பண்ணி அண்ணனை கேரக்டர் அசாசினேஷன் ஒருவனை கொள்வதற்கு பதிலாக அவன் குணத்தை கொள்ள வேண்டாம் அதை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அது வாய்ப்பில் எத்தனை ஆண்டுக்கெல்லாம் ஒரு குப்பையை அவர் வந்து நெருப்பை குப்பையளி போட்டு மூடுன்னு நினைக்கிறாங்க அந்த குப்பையும் இந்த நெருப்பை கொளுத்துக்கிட்டு மேலே விட்டு எரியும் அப்போ ஏற்பட்ட தத்துவத்தை தலைமை தாங்கி அண்ணன் நிற்கிறாரு தத்துவமாக நிற்கிறாரு அதில் நாங்கள் பயணிக்கிறோம் மிகப்பெரிய அது நேற்று நாளில் அரியலூரில் ஒரு கூட்டம் எனக்கு வயது ஐம்பத்தாறு வயசு ஐம்பத்தாறு வயசாக போது நான் சமகாலத்தில் ஒரு பள்ளிக்கூட மாணவன் பள்ளிக்கூட யூனிஃபார்மோட அஞ்சரை மணிக்கு ஆறு ஆறரை மணிக்கு தான் கூட்டம் ஆரம்பிக்கும் அண்ணன் எட்டு மணிக்கு தான் பேச போகிறாரு பள்ளிக்கூட விட்டு அஞ்சரை மணிக்கு யூனிஃபார்மோட புத்தக பையோட ஒரு முப்பது நாற்பது மாணவர்கள் அங்கே உட்காந்துருக்குறான் இது என்ன வேணும் இதுக்கு மேலே என்ன சான்று வேணும் சீமான் வளரலை எதுக்கு சீமான உள்ள பேர் அவதூறு பரப்புகிறீங்க சீமானு கீழே கிடக்குற ஏன் அவதூறு பரப்புற ஏன்னா திராவிடங்கிற திருட்டு ஏமாற்று வேலையை உதவி விட்டு ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை மது அத்தனை பீடைகளுக்கும் தலைமை அதிபதியாக இருக்கக்கூடிய திராவிடத்தை ஒழிச்சு கட்டணும் இந்த திராவிடம் தான் இந்த மண்ணை அவ்வளவு கரப்ஷனுக்கு ஆளாக்குனது அதை மாற்றணுங்கிற ஒரு தமிழ் தேசிய முன் வைக்கிறாரு இந்த ஊழல்வாதிக்கு ஆகலை அதனால தான் வந்து பாருங்கள் ஐயா உதயநிதி ஸ்டாலின் சாதாரண சனாதன ஒழிப்பு அடுத்து சனாதன எதிர்ப்பு அடுத்து சனாதான சமாதானம் பீஃப் பிரியாணி போட்டானு வேலூர்ல மாவட்ட ஆட்சியர் தடபணை வச்சிக்கங்க என்னடா காரணம் கேட்டா மழைக்காலமா இருக்கிறது மழைக்காலம் முடிஞ்சு ரெண்டு வருஷமாச்சா ரெண்டு வருஷம் மழை பெஞ்சிட்டு இருக்கோம் வேலூரு வேலூர் இந்தியாவோட சிறப்புஞ்சா வேலூர் இந்தியாவோட சிறப்புஞ்சா சிறப்புஞ்சில குருநாய் வந்து எல்லா கறிக்கடியுமே விடும் அப்படின்னு சொல்லி அந்த மாநகராட்சி அறிவிக்குது மாநகராட்சி அறிவிக்கிறத மகாவீருக்கு மாநகராட்சி அறிவிக்குதே இது என்னடா இது நீ திராவிடா ஆட்சி தானே நீ திராவிடா ஆச்சு தானே நீ ஆரியத்தை அருக்க வந்த அருவா மனை தான மொட்டை அருவா தானே நீ நீ என்ன பண்ணியிருக்கணும் இதை விட பெரிய கொடுமை முத முதல திமுக ஆட்சி வந்தன மோகன் பகவத் வந்து இங்கே ஒரு முதலமைச்சர் ஆகிட்டார் எங்க திராவிட திருவாளர் ஐயா ஸ்டாலின் இங்கே முதலமைச்சர் ஆகிட்டார் மோகன் ஆர்எஸ்எஸோட நாக்பூர் கேம்போட தலைவர் மோகன் பகவத் மதுரை வர்றாரு மதுரை மாநகராட்சி ஆணையரும் சுற்றறிக்கை அனுப்புனாரு தெருவிளக்குகளை சரிபடுத்தவும் தெருவை சுத்தப்படுத்தவும் பினாயில் தெளிக்கவும் ப்ளீச்சிங் பவுடர் போடவும் சாலைகளை பராமரிக்கவும் மோகன் பகவத் வர்றதுக்கு ஏன்னா மாநகராட்சி ஆணையர் அது என்ன ஊற்று என்ன என்னையா இவங்க இவங்களே போறாங்க அப்போ இங்கே யார் என்ன பண்ணுறா அப்போ என்ன பண்ணுறான் மறைமுகம் வெளியில் ஒரு பேச்சு உள்ள ஒரு வேலை என்னைய நாங்கள் எதிர்ப்போம் பார்லமெண்ட்ல கையெழுத்து போட்ட ஆர்டிகல் த்ரீ செவன்டி ஒன் காஷ்மீர் காஷ்மீர் தன்னாட்சி அதிகாரத்தை பிஜேபி பரிச்சிருச்சு இவங்க என்ன சொன்னாங்க முதல்ல எழுதி பேசுனாங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க இல்லை அது காஷ்மீர் தன்னாட்சி அதிகாரத்தை பறித்ததுக்கு எங்களுக்கு ஆட்சேபணம் இல்லை அதை அமுல்படுத்தி விதம் தப்பு அவர் செத்ததில் பிரச்சனை இல்லை நீ ஏன் கத்தியால குத்துனு கேட்கறான் கழுத்து நிலத்தில் கொள்ளணும் ஏன் கத்தியால ராமர் கோயில் மீதான தீர்ப்பை வந்து பாபர் மஸ்தி மீதான தீர்ப்பை வந்து எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏன் போடுறாரு மோகன் பகத்தோட ஸ்டேட்மெண்டா ஸ்டாலினோட ஸ்டேட்மெண்டா ஒன்னா இருக்கு ஆர் தலைவர் மோகன் பகதோட ஸ்டேட்மெண்ட் திமுகவோட செயல் தலைவர் ஸ்டாலினோட ஸ்டேட்மெண்ட் ரெண்டும் ஒன்னா இருக்கு ஆனா சீமன் என்ன சொன்னாரு அது தீர்ப்பு தான் நீதி இல்லை அப்படின்னாரு அப்ப வந்து நீ குறைந்தபட்சமா அதான் பேசணுமா இல்லையா நீங்க இதை விடுங்க வைஸ் சான்சலர் கூட திமுக போட முடியல பயப்படுறாங்க மூத்திரம் போடுறாங்க வைத்த கலக்குது டல்கோலக்ஸ் மாத்திரை போட்ட மாதிரி ஃபுல்லாக போயிட்டு இருக்கு இவங்களுக்கு ஒன்றும் போட முடியல கடந்து விரலை விட்டு ஆட்டுறாரு அதே ஆளுநரை அம்மையார் மம்தா பானர்ஜி என்ன பண்ணுறாங்க ராவ் என்ன பண்ணுறாங்க ஏன் வந்து அம்மா ஏ எங்கள் அம்மா தமிழிசை வந்து பாண்டிச்சேரியில் உட்காந்துருக்குறாங்க ஏன் தெலுங்கானாவுக்கு போகல மானமுள்ள தெ மான முள்ள தெருக்க விட்டு அட்டிக்கிறான் இது என் மாநில உரிமை நீட்டை நீட்டை ஒழிப்புன்னு சொன்னிங்கள்ல நீட்டை ஒழிப்புன்னு சொன்னீங்களே ஒரு ஒழிக்க முள்ள முடிஞ்சு அப்போ என்ன பண்ணோம் நீட்டில் நீட் அணி கொண்டு வந்துடுற சரி ஆனால் மருத்துவ படிப்பு தமிழ்நாட்டில் நீட் பாசானவர்களுக்கு மட்டும் சட்டம் போடுறதுக்கு ஒன்றும் பிஜேபி தடுக்க முடியாத அங்கே ஆந்திராவில் தெலுங்கானாவில் ராவ் போட்டிருக்காருன சட்டம் நீட்டு மூலயமா வெற்றி பெற்ற அத்தனை தெலுங்கானா மாணவர்களுக்கு தான் அந்த மருத்துவ சீட்டுன்னு சொல்லிட்டாரா அந்த சட்டம் கூட குறைந்தபட்சம் நீங்கள் போட மாட்டேறீங்களே பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சனாதன ஒழிப்பு அப்படின்னு சொல்லி அவங்களை பூரா நார்த்து பூரா ஃபயர்லாக்கி விட்டு இங்கே நீங்கள் பிஜேபியை மறைமுகமாக வளர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது ஆனா மக்களை ஏமாத்துறதுக்கு திசை தருப்புல தொடர்ச்சியாக திமுக மீதான விமர்சனம் திமுக மட்டுமே கேள்வி கேட்பது அதிமுக கூட நாமதமுக்ச்சி கூட்டணிக்கு போறதுக்கு தான் அப்படின்னு திறமலர் வந்து ஒரு ஆர்டிகல் வெளியிட்டு இருக்காங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி திமுக வந்து நாமந்தபல தலைவர் சீமானவர் வந்து கடுமையா விமர்சிக்கிறது கிடையாது கட்சியின் தொண்டர்களும் விமர்சிக்கிறது கிடையாது அதனால எடப்பாடி மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு அதனால இந்த முறை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஒரு கூட்டணி வந்து அமையலாம் அப்படின்னு ஒரு கட்டுரை இருக்காங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த ஆண்டோட சிறந்த ஜோக்கு அது ஒரு சீமான்னு சொல்லிட்டாரு காங்கிரஸும் பிஜேபியும் இந்த மண்ணுக்கு தேவையில்லாத ஆணிகள் தேவையில்லாத கட்சிகள் திமுகவும் அண்ணா திமுகவும் என்னோடய பங்காளி சண்டை ஆனா அவங்க கூட நான் சேர மாட்டேன் இந்த திருட்ட இந்த ஊழலை இந்த லஞ்சவை இந்த கைமத்தனத்தை ஒழிக்கணும்னா இந்த திராவிட கட்சிகளை ஒழிக்கணும்னு சொல்றாரு அவர் எப்படி கூட்டணி செய்வாரு கூட்டணி செய்யறது அந்த அம்மா தொண்டர்களே சொல்லிட்டு சொல்றாங்களே தினம் மலம் சாரி தினமலர் மலர் என்ன தெழுதும் தினமலர் என்ன தெழுதுவான் தினமலர் யாருக்கு எழுதுவான்

அப்போ கொலை போகிறதுக்கு அவங்க போடுறான் இவங்க தூக்கிட்டு நிற்கிறாங்க அவசியம் என்ன ஒன்றே ஒன்று தான் சீமான் தனித்துவமாக நிற்கிறாரு கூட சேரல தனித்துவமான அரசியலில் பேசுகிறாரு தப்பா தப்புன்ட்டு பேசுகிறாரு இப்போ ஒன்றும் இல்லை இந்த கர்நாடகாவில் எங்களோட முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்களை பாட கட்டி பரிகாரம் பண்ணி அவங்க தவசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் இங்கே திமுகவில் முட்டு பாய்ஸோ மொரட்டு பாய்ஸோ திமுகனு தொண்டனோ அடியானோ இந்த இஸ்லாமிய கட்சிகளோ யாருமே வாய்த்தவர்கள் சீமானு தான் வந்து கருணாநிதி ஸ்டாலின் அவரோட குடும்பத்துக்கு தண்ணி கேட்கலடா என் நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு தான் தண்ணி கேட்டார் அதுக்கு அவன் தப்பாக அங்கே பண்ணுறான் அவனை விடக்கூடாதுன்னு கண்டன அறிக்க அவங்களை எதிர்த்து அப்போ திமுகவை நல்லது செஞ்சால் நல்லது நாங்கள் நல்லது செஞ்சோன்னு சொல்கிறான் தப்பை செஞ்சால் தப்பே அப்போ தேவையில்லாமல் நீங்கள் திமுகவை வந்து அவன் அங்கே தவசம் செய்கிறான் எவ்வளோ நொடியாக சீத்தாராமையோ அங்கே உள்ள சிவக்குமாரையும் நாங்கள் அது மாதிரி செய்கிறதுக்கு செய்கிறது இல்லை நாங்கள் செய்ய மாட்டோம் அப்போ எங்களுக்கு அது 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 மாதிரி ஒரு கட்டுப்பாடு உண்டு அப்போ அந்த முதலமைச்சருக்கு ஆதரவாக சீமான இன்னைக்கு பேசினாரு யார் பேசினா அப்ப எது சரியாவது தானே பேசிக்கிட்டு இருக்காரு எது சரியாக தானே செய்கிறாரு திமுகவை எதுக்கணும் இப்ப இப்போ நாங்கள் கொண்டாடணுமா இல்லையா முதலமைச்சர் இல்லையா திருமலை என்ன சொல்றாருன்னா தொடர்ச்சியாக இப்படி தனித்தே போட்டிட்ட தொண்டர்கள் வந்து தங்களுடைய பொருளாதாரத்தை இழந்துடுவாங்க அவங்களுக்கு தனித்தன்மை இல்லாமல் போயிடும் கடைசி வரைக்கும் பதவியே வந்து அனுபவிக்காமல் போயிடுவாங்க அப்படி மனச்சோர் வந்துடும் அதனால கூட்டணிக்கு பொறுக்கிற வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே இன்றைக்கா கடந்த இருபத்தஞ்சி ஆண்டுகளால் வரலாறு பாருங்களேன் ஒன்றும் இல்லை நாற்பது இடத்துல நின்று நின்று கூட்டணியோடு சேர்ந்த விஜயகாந்து எத்தனாவது இடத்துல நிற்கிறாரு முப்பத்தாறு சீட்டு முப்பது சீட்டுக்கு மேலே வாங்கின பாட்டாளி மக்கள் கட்சி எங்கள் ஐயா ராமதாஸ் கட்சி கூட்டணி போட்டு போட்டு கூட எந்த இடத்துல நிற்கிது விழுக்காடு இதில் எட்டு அதில் எட்டு வடதுல எட்டு இடதுல எட்டுன்னு ரெண்டு கம்யூனிஸ்ட்டும் பதினாறு சீட்டு வாங்கின கம்யூனிஸ்ட்டு எந்த இடத்துல பத்து டபுள் டிஜிட்டில் சீட்டு வாங்கின அண்ணன் திருமாவளவன் இப்போ எத்தனை இடத்துல வந்து நிற்கிறாரு டபுள் டிஜிட்டில் சீட்டு வாங்கின அண்ணன் கிருஷ்ணசாமி எந்த இடத்துல நிற்கிறாரு இருபத்தேழு சீட்டு இருபத்தாறு சீட்டு வாங்கின வைகோ எந்த இடத்துல நிற்கிறாரு என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி அப்படியே பேசி உள்ளே இழுத்து திண்டு செறிச்சு வேற வழி நீண்ட காலமாக ஒரு கேள்வி ஓடிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டு அரசியலும் திமுகவோடும் அதிமுகவோடும் கூட்டணி வச்சால் மட்டும்தான் ஒரு கட்சியால் வந்து அரசியல் நடத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை பொது புத்துலையும் பொதுமக்கள் இடத்துலையும் நீங்கள் கட்டமைச்சிட்டானுங்க அப்படி இல்லாமல் பண்ண நீங்கள் சொன்னீங்களே தினமலர் வந்து கட்சி தொண்டர்கள்லாம் சோர்வு அடைஞ்சிட்டாங்க பொறுப்பாளருன்னு சோர்வு அடைஞ்சால் நாலு ரெண்டாயிரத்தி பதினாறில் நாலரை லட்சம் வாக்கு சோர்வு அடைஞ்சதுனால ரெண்டாயிரத்து பத்தொம்போதில் வந்து பதினேழு பதினேழு புள்ளி அஞ்சு பதினேழு லட்சம் வாக்கு சோர்வு அடைஞ்சனால ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் முப்பத்தோரு முப்பத்தோரு லட்சம் வாக்கு இதெல்லாம் சோர்வு அடைஞ்சனால வந்ததா சோர்வடைஞ்சனால வந்ததா சொல்லுங்கள்

சாப்பாடு இந்த தங்குனது ஏஸ் போகணும் இதுதான் செலவு வேறு எதுவுமே இல்லை இவ்வளோ பெரிய பதினாறு கட்சி கூட்டணி பதினாலு கட்சி கூட்டணி நாய் நரி கோழி குரங்கு அத்தனையும் சேர்த்துக்கிட்டு நின்றுட்டா தனிச்சு நின்று பத்தாயிரம் ஓட்டு வாங்கினோமா இல்லையா சோர்வில் வந்துச்சா இப்போ என்னன்னா இங்கே யாருமே வரலாற படிக்கிறது பார்க்கறதில்ல முன் சென்றவர்கள் என்ன எதுலேயும் இவங்க பாடம் படிக்கிறதில்ல கிடைத்த தலைமுகள்னு தனக்கான பாடத்தை இவங்க பார்க்கறதில்ல படிக்கிறதில்ல அவதூர அவதூற கையில் வச்சுக்கிட்டு சீமானை எப்படியாவது கட்டமைச்சிடணும் இவங்க தள்ளுறாங்க சீமான ஆர்எஸ்எஸ் பிஜேபி பிஜேபி தள்ளிக்கிட்டே இருக்கான் எத்தனை காலத்துக்கு தள்ளுவ இதை அப்பட்டமாக அப்பட்டமாக நான் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு ஆதரவு நிற்கிறேன்னு திமுக பொழுது நான் இவ்வளோ குற்றச்சாட்டை அடுக்கிறேன் இதை மறுக்க சொல்லுங்கள் இதை மறுக்க சொல்லுங்கள் என்னக்கு யாராக கருத்துப்பட்டா ஆர்டிகல் த்ரீ செவட்டின்னு ஆதரித்து பேசுனியா இல்லையா பாபர் மஜீத் ராமர் கோயில் பிரச்சனை சமாதானம் ஆனியா இல்லையா நீ எல்லாத்துலேயும் சமாதானம் ஆகிட்டியே பொது சிவில் சட்டத்தை மொதல் முதல்ல அந்த கே இன்சியல் ஸ்டேஜ் இன்சல்ட் செஞ்சு பொது இன்சல்ட் வட்டம் மன்மோகன் சிங் இருக்கக்குள்ளேயே அந்த கைட்லைன் வரக்குள்ளேயே ஆதரித்து ஒரு நபர் கமிஷனில் திமுக பேசியிருக்கு பாராளுமன்றத்தில் திமுக பேசியிருக்கு பாராளுமன்றத்தில் என்னென்னா இந்த மக்கள் வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அண்ணா பழனி அப்பா சொல்லிட்டு போயிட்டார் அண்ணா திமுக என் நெஞ்சில் குத்தனை எதிரிடா திமுக என் முதுவில முதுகுளை முதுகுளை குத்தனை எதிரிடான்னு சொன்னார் துரோகி 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 துரோகின்னு சொன்னார் அதே இவங்க இன்னும் படிக்கலையே பார்க்கலையே இதுதான் இங்கே சிக்கல் அதில் குரானில் இறைவன் வந்து கேட்குற மாதிரி ஒரு சொல்ல வருது நபியே கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாவார்களா அப்புடின்னு இவங்க கற்றல்னால் வந்து பல்கலைக்கழகம் யூஜிசி பல்கலைக்கழகம் மானியக் குழு தீர்மானித்த பல்விய கல்வியை மட்டும் இவங்க கற்றல் நினச்சிருப்பாங்க போட்டிருக்கு கற்றல்னால் அதுக்கு ஒரு வரை விளக்கணுமே உண்டு அப்போ ஒரு 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 அவதூரை பரப்பிக்கிட்டு அவதூரை மட்டும் கிளப்பிக்கிட்டு நிற்கிறாங்க அந்த அந்த எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்ட தம்பி நான் இங்கே நாம் தமிழில் கச்சிர உள்ள தம்பி இஸ்லாமிய தம்பிமார்கள்லாம் என்கிட்ட வந்து சொன்னாங்க என்னென்ன இது அண்ணன் வந்து ஏ சிறைவாசிகளை விடுதலை போனால் திமுக அவனை ஆதரிக்கணும்னு இவ்வளோ பெரிய வார்த்தையை சொல்லியிருக்காரு அதை டூலாக பிடிச்சிக்கிட்டு அதை ஆயுதமாக எடுத்துக்கிட்டு அதை வெப்பனாக எடுத்துக்கிட்டு திமுக களத்தில் கொண்டு போய் வைப்பாங்களா இவங்க அதை விட்டுவிட்டு அண்ணனை பாயை வந்து நிற்கிறாங்களே என்னென்ன அப்படின்னா நீ முதல்ல அந்தந்த இஸ்லாமிய இயக்கங்களில் இருக்கக்குள்ள நீ என்ன நினச்ச அம்மனை இப்போ இங்கே நாம் தமிழில் வந்து நான் அவங்க ஒன்று என்ன நினைக்கிறாங்க ரொம்ப கேவலமாக இப்படி பார்க்குறாங்களேன்னு என்னென்ன இந்த தலைமை தலைவர் பெருமக்கள் கோழைகளாக இருக்கிறான் கோழைகளாக இருக்கிறான் வாய்மூடி மௌனியா இருக்கிறான் இம்பார்ட்டண்டா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் நிறைய வந்து மனம் திறந்து பதிவு பண்ணிக்கிங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் நன்றி நன்றி தம்பி எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை